என்னடா இது பாட்டி நீ கிணத்தடி கூட்டு வந்துட்டாங்க ம் நல்ல வேலை சுடு தண்ணி வைக்கிறதுக்கா வச்சுருக்காங்களே பச்சை தண்ணியிலலாம் காலங்காற்றாலும் குளிக்க முடியாது நம்மளால் சரி குடத்தெல்லாம் எடுத்து வைப்போம் இன்னும் தூக்கம் போவே மாட்டேங்குது சே நீடா குடத்தெல்லாம் எடுத்து வைம்மா நான் வந்து தண்ணி முடிச்சிக்கிறேன் ஆ அதை தான் பாட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்போவே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கலாம்ல நானே தண்ணி அரைச்சி ஊற்றிடுறேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லடா வச்சுக்கலாம்ப்பா ஜாலியாக இருக்கும் இந்த சூர்யா மட்டும் நல்லா தூங்கிட்டுக்கான் நம்மளை மட்டும் அம்மா எழுப்பி விட்டாங்க வரட்டு அவனுக்கு இருக்குது ரெண்டு நாளும் அவன் குளிக்கவே இல்லை அவனை எழுப்பிட்டு குளிக்கதை விட்டுட்டு என்னையை குளிக்க சொல்கிறாங்க நான் வந்து டெய்லி கரெக்டாக குளிச்சிடுறாங்க என்னது இது தூக்கவே முடியல பாட்டி சொன்னது தான் பேசாமல் அவங்களும் எடுக்க விட்டுருக்கலாமோ பரவாயில்ல கையில் ஒரு வேலையை எடுத்துட்டு அந்த நிலம் முடிக்காமல் விட மாட்டான் நிலம் என்னத்தை போட்டு உருட்டிட்டு இருக்கு நான் தான் வரேன்னு சொல்கிறேன்லம்மா அடி நீங்கள் மெதுவாகவே வாங்க நீங்கள் வரதுக்குள்ள நான் தண்ணி எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சுடுவேன்னு நினைக்கிறேன் ஆடி அசைஞ்சு உங்கள் பேர மாதிரியே வந்துட்ருக்கீங்க துணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நிரப்பி முடிச்சிட்டியே பரவாயில்ல நீலாம் ஃபாஸ்ட்டாக தான் வேலை செய்கிற ஆமாம் அந்த குண்டால தண்ணி ஊற்றலையா சுடுதல் வேணாமா என்ன ஆ பாட்டி சுடுதண்ணி தான் வேணும் ஏன்னா பச்சை தண்ணிலாம் குளிக்க முடியாது இந்த ஒரு வாலில் தண்ணி எடுத்து வச்சுருக்க பாருங்க அதை ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஹீட் ஆகட்டும் பாட்டி இந்த பாயில் எந்திரிச்சி ஒரு டவ் எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா எந்திரிச்சானா இல்லையானே தெரியல னக்கா நல்லா தூக்கம் வரதான் எழுப்பி விட்டாங்களே என்னங்க டவ்வி என்னெல்லாம் இப்போ குளிக்க சொல்லாதீங்க நான் சாயங்காலமா தான் குளிப்பேன் நல்லா விளையாண்டுட்டு காலங்காத்தால குளிக்கிற விளையா நமக்கெல்லாம் செட்டே ஆகாது ஆமா இதே டெய்லி சாயங்காலம் குளிக்கிற மாதிரி தான் சொல்லுவான் டே சூர்யா மூணு நாளா குளிக்கலை இன்னைக்கு வெண்ணியை வச்சு ஊற்றி விட்றேன் குளிக்கிறியா போன என்ன வேணும் டெய்லி குளிக்காம இந்த அட்டகாச பண்ணி தலைற என்ன தான் மூணு நாள் தான் குளிக்கலையா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் குளிக்காம இருந்தனே சரி சரி நான் போயிட்டு வாரேன் அப்புறமா சாயங்காலம் குளிக்கிறேன் இன்னைக்கு வேணாம் சரி எப்படி குளிக்காமல் ஓடுறான் பாருங்க அவன் இருக்கானே என்ன பாட்டி அவ்வளோதானா ரொம்ப ஹீட்டாக இருக்குமே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க பாட்டி அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீ தானே நல்லா சுட சுடாக வேணும்னு சொன்ன சொன்னா அதுக்காக என்ன இப்படியா ம் ஒரு பக்கெட் இல்லை இல்லை ஒரு கப்பு போதும் அதே ஊற்றுங்க மிங்கில் ஆயிரும் சரி சரி பேசிட்டே இருக்காது வந்து உட்காரு உட்காரு அது கல் எடுத்து போடுங்க அப்போ தான் நான் உட்கார் வகையிலலாம் உட்கார முடியாது ஆ போடாச்சு போடாச்சு இப்போ வந்து உட்காரு அப்பா

ஒரு தடவை இந்த மாதிரி குளிக்கிறதே வைக்க நாக்கு தள்ளுது முடியலாம் காயில மாட்டிக்க பாட்டி ஆமா நீ நான் நெக்லஸ் கலட்டி வச்சுட்டு தானே வர சொன்னேன் கடத்திலேயே போட்டுட்டு இருந்தா எப்படி கலட்டி வச்சிருக்கலாம்மா ஆனா ஆமா பாட்டி மறந்துட்டேனே இந்த ஒரு நிமிஷம் இருங்க நான் கலட்டிடுறேன் இல்லைன்னா நல்லா இருக்காது அப்ப என்கிட்ட கலண்டு விழுந்துடும் ஆ இப்ப தண்ணி ஊத்துங்க பாட்டி இந்த வீட்டுல கிச்சன் ஒர்க் எப்பதான் முடியுமோ அதனால பாத்ரூம் போய் குளிக்க கூட முடியல பாருங்க இங்க வந்து குளிக்க ஊத்திட்டு இருக்கீங்க ஆனா நான் நல்லா ஜாலியா குளிச்சுட்டு இருந்திருப்பேன் உங்கள் அம்மா தான் கிச்சனை ரெடி பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னாலே அதனால தான் இன்றைக்கி வர சொல்லியாச்சுமா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளையிலேருந்து சரியாக போயிடும் ட்ரெஸ்ஸை கலட்டு ட்ரெஸ்ஸோடையாக போட்டு குளிச்சிட்டு இருக்கிறது பாட்டி ஈரமாக ஆச்சு சரி கலட்டிடுறேன் நீங்களே கலட்டி விடுங்க அப்பா எவ்வளோ அழுக்கு இது துவைக்க போட இதே போட்டுட்டு இருக்காத ம் அம்மாவுக்கு மட்டும் கிச்சன்லாம் ரெடி பண்ணி தாரீங்க ஒரு நாள் எனக்கு கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒதுக்குறது யாருமே எனக்கு கூட ஷாப்பிங்க்கே வர மாட்டேங்கிறீங்க எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை தெரியுமா ஏதோ ஒரே டிரஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு உண்மாத்துக்கு ஏதாவது வேணும் ட்ரெஸ் எல்லாம் அதான் உங்கள் அம்மா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கியே ஏதாவது ஒன்று நினச்சிட்டா போதும் உடனே சாதிச்சிடணுன்னு கொஞ்சம் பொறுமையாக இப்போ தான் வீட்டில் அவ்வளோ செலவாக இருக்குது ஆ நல்லா சொரண்டு சொரண்டு தோலையே உரிச்சிருவீங்க போல வலிக்குது பட்டி விடுங்க பட்டி ஆமாம் இத்தனை நாளாக பாத்ரூம்குள்ளே நீங்களே குளிச்சு குளிச்சு நல்லா காக்கா குழிலாம் இருக்குண்ணே அப்படி இல்லை உங்கள் பேரங்க போய் சொல்லுங்கள் நானும் நல்லா தான் குளிப்பேன் சரி சரி அந்த ஜல்லடை மாதிரி எட்டு வந்திருக்கேன் ஷவர் மாதிரி இந்த மேலே தண்ணி ஊற்றி விடுங்க நல்லா இருக்கும் பாட்டி இந்த தான் ஏன் ஊற்றாதீங்க நீங்கள் அதுதான் பாட்டி வேணும் ஏன் பாட்டி பண்ணுறீங்க சரி சரி இரு அழுகாத அழுகாத எப்பா இந்த ஜல்லடை அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டா இதை வச்சுக்கிட்டு ஆ இப்போ சூப்பராக இருக்குது பாட்டி அப்படியே இந்த ஒரு பாட்டு வருமே போல சலசல சல்லடையாக அப்படியே மலை மாதிரி விழுந்துச்சு என்ன நின்றுச்சு அப்படி திருப்பி ஊற்றுங்க பாட்டியா வந்துருச்சு 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 சூப்பர் சூப்பர் பாட்டி நல்ல ஃபோர்ஸாக வருதே ஷவர் அளவுக்கு இல்லைனாலும் இது ஏதோ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி சரி போதும் போதும் இப்படியே பாரு பாரு நோரையில் எல்லா வாழையும் அதில் இதெல்லாம் விழுந்துருச்சு மண்டை முன்னாடி மட்டும் தான் தண்ணியாக விழுந்துருக்கு பின்னாடி பாரு அப்படியே அதுக்கு சாம்பு நோரை எழுந்திரிச்சு நின்று முதல்ல

அத்தி மறுபடியும் இந்த வேலியா நல்லா நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு ஊத்துறாங்களே நெக்ஸ்ட்டு சின்ன ஆ ஆத்துங்க ஊத்துங்க எதையும் தாங்கும் இதயம் இந்த நிலா ஊத்துங்க ஊத்துங்க இதுக்கு மேலே நம்மளால குளிக்க முடியாது அட்டையே போகுது நான் போயிட்டு வரட்டா உங்க பேரை நான் கூப்பிட்டு குளிக்க வைங்க அவனா குளிக்க சுற்றி தரையிறேன் ஃபுல்லா துண்டை வச்சு அப்படியே தொடச்சிட்டே போ அப்படியே விட்டுறாத தலை வலிக்க போகுது ஆ நான் பாத்துக்கிறேன் பாட்டி இதுக்கு மேலே நம்மளால எங்கே அவ்வளோதான் ஆமாம் எல்லா வேலையும் முடிச்சு இடத்த அலசி உள்ளேனா அடுத்து வரவக நல்லா வச வைவாளுக ஒரு வாழையை பிடிச்சி நல்லா ஊற்றி விட்டுருவான் பாரேன் அவள் குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் முறையாகத்தான் இருக்குது எங்கே போகுது வாய்க்கால் அங்கிட்டு இருக்கு போகவே மாட்டேங்குது அவனை வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வந்துட்டு இருக்கான் பாரேன் நல்லா மணியை பண்ணிட்டே நிற்பா அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கப்பா வர வர பாட்டி இந்த சூர்யாவை எதுக்கு கூப்பிட்டீங்க ஐயா பிஸியாக இருக்கேன்ல வேலையில் ம் ஹலோ ஹலோ மைக் டேஸ்டிங் ஒன் டூ த்ரீ சூர்யாவை எதற்கு அலர்த்தீர்கள் சொல்லவே மாட்டிக்கிறீர்கள் வாயை மூடி கொண்டு இருந்தால் எனக்கு என்ன தெரியும் என்னால் இப்பொழுது குளிக்க முடியாது நான் ஈவினிங் தான் குளிப்பேன் டேடே தலைக்கு கூட குளிக்க நான் பாட்டி மேலுக்கு தான் ஊற்றி விடுறேன் நல்லா வெண்ணெய் வச்சு ஊற்றி விடுறேன் இருந்து குளிச்சுட்டு போடா வீட்டுக்கு போனால் இன்னைக்கெல்லாம் குளிக்க முடியாது கிச்சன் வேலை நடந்துட்டு இருக்குது என்னாது அது குளிக்க முடியாதா ஜாலி 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 அப்புறம் ஒரு வாரங்க ஐயா குளிச்சுக்கிறேன் மூணு நாள் தானே அது பாட்டி ஐயோ ராமா இவனை வச்சுக்கிட்டு முடியலை எல்லா வேலையும் ஏந்தளவில் தான் வந்து விடுது இந்த ராதா என்னென்னா அவ்வாட்டுக்கு இருக்க சேவனேனு வீட்டில் வேறு தண்ணி இல்லை இதில் நிரப்பி தான் கொண்டு போகணும் எல்லாத்துலேயும் வந்து ஹெல்ப் பண்ணுறாளா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கிளாசிக் மினி குக் சேனலில் மீனா கண்ணாவும் நாங்களும் குக்கிங் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்களும் குக்கிங் பண்ணுவோம் அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குக்கிங் பண்ணுவாங்க மறக்காமல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறையா குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ரெண்டு சேனலுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது இனிமேல் நாங்களும் அவங்களும் சேர்ந்து குக்கிங் பண்ணுற மாதிரி வரும் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி குக்கிங் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்